என்னப்பா இந்த கடையில எக்கச்சக்க கூட்டம்? ஆனா விஷயம் தெரியாதா, 2021 புது வருஷம் பிறக்குது இல்ல, வெறும் 2021 கொடுத்தா போதும், வருஷம் பூரா எத்தனை தடவை வேணும்னாலும் நம்ம துணியா அயன் பண்ணிக்கலாம். இனி 5000 ரூபா 10000 ரூபான்னு அயனிங் செலவு கிடையாது. அதோட ஸ்ட்ரீம் அயனிங்கும் பண்ணி தராங்களாம்ப்பா. இனிமே நம்ம டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சுத்தலாம்ல. வாஷ் லேப்ஸ் அறிமுகம் செய்கிறது ஸ்ட்ரீம் அயனிங் சர்வீஸ். கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதிகளில் பிக்கப் வசதி உண்டு. துணிகளை பிக்கப் செய்து அயனிங் செய்து மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரியும் செய்கிறோம். இது தவிர அனைத்து விதமான லாண்ட்ரி சேவைகளும் உண்டு. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் புவனேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பேக் டு பேக் சினிமா நியூஸ் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம முதலாவது பார்க்க போற நியூஸ் யாரை பத்தினது அப்படின்னு சொன்னா, வருங்கால இயக்குனர் அதே மாதிரி ரெண்டு படம் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரசிகர்கள்ட்ட அதிகமாவே இருக்கு. அடுத்தடுத்து என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொரோனா டைம்ல நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு படமும் கொடுத்திருந்தாரு. ஸோ நான் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஜே பாலாஜி அவங்கள பத்தினது தான். ஸோ ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோவோட வந்து நடிச்சிருந்தாங்க. அது எல்லாருமே நமக்கு நல்லா தெரியும். அண்ட் இந்த மாதிரியான நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்கேஜி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு இயக்கி நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைச்சிருந்தது. ஸோ அதை தொடர்ந்து அவர் அடுத்தடுத்து வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் ரசிகர்கள்ட்ட இருந்ததால் ஓடிடியில் வந்து மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் இரண்டாவது படமாக. ஸோ அதில் வந்து நயன்தாரா வந்து மூக்குத்தி அம்மனாக இருந்தாங்க. மூக்குத்தி அம்மன் டைட்டில் கேட்ட உடனே நிச்சயமாக வந்து இதில் வேறு ஏதாவது வித்தியாசமான கான்செப்ட் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் எடுத்து காட்டுறதுக்காக தான் ஆர்ஜே பாலாஜி இது பண்ணியிருப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ அதே போல் வந்துட்டு நல்லா இருந்துச்சு படம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியிலையும் சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அது கூட வந்துட்டு சூர்யா அவர்களோட சூரியரை போட்டு படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்படி ரெண்டு படமும் தீபாவளி டைமில் ரிலீஸ் ஆனதால் ரசிகர்கள் எல்லாருமே ரெண்டு படத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி அடுத்ததாக வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. ஸோ அந்த படம் வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வீட்டில் விசேஷங்க அப்படின்ட்டுங்கிற டைட்டில் தானே அந்த படத்தோட டைட்டில். ஸோ இது வந்து ஹிந்தி படத்தோட ரீமேக் சொல்கிறாங்க. ஸோ ஹிந்தி படம் எது அப்படின்னா பத்தாய் ஹோ ஹோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹிந்தி படம் தான். ஸோ அந்த படத்தோட தமிழ் ரீமேக் தான் இவர் எடுக்க போகிறாராம். ஸோ அதில் இப்போது ஒரு சில நடிகர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய நடிகர்கள் தான். ஒரு பக்கம் சத்யராஜன், ஒரு பக்கம் கே பாக்யராஜன் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக வந்து ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொலிட்டிக்கல் சட்டையர் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாரு ஆர்ஜே பாலாஜி. ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் சட்டையார் தான். அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மனில் வந்து இந்த சாமியார்கள்லாம் எப்படி வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க படத்தில். ஸோ இது என்ன மாதிரியான கான்செப்டோட அவர் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே ஸ்கிரிப்டை இங்கே அப்படியே பண்ண போகிறாரா இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் டைட்டில் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குல்ல, வீட்டில் விசேஷங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதை அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றினதுன்னா பிக் பாஸ் பற்றினதான். பிக் பாஸ் தான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், சீசன் 5 இருக்கு இல்லையா, அது வரப்போது கூடிய சீக்கிரமே அதில் இந்தந்த கண்டஸ்டன்ட் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் ஒன்று வெளிவந்திருக்கு. அது உண்மையாக இல்லையான்னு தெரியல, பட் இருந்தாலும் சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. அப்படி அதில் யார் யார் ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ அந்த விதத்தில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது யார் அந்த கண்டஸ்டன்ட்னா, ஷிவாங்கி சொல்கிறாங்க. சூப்பர் சிங்கில் ஷிவாங்கி அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ ஷிவாங்கி வந்து சூப்பர் சிங்கரில் வந்துட்டு ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ, ஆனால் குக் வித் கோமாளி அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக எல்லாரோட மனசையும் கொள்ளை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட சொல்லி ஆகணும். ஸோ அவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஷிவாங்கி மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் ஏற்கப்பட்டிருக்காங்க அவங்களோட அந்த வீடியோவை பார்த்துட்டு. ஷிவாங்காக நிறைய பேர் குக் வித் கோமாளி பார்க்குற அளவுக்கு இருக்காங்க. நாட் ஒன்லி ஷிவாங்கி, புகழ், அஸ்வின் சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரபலங்கள் இருக்காங்க அதில். இருந்தாலும் இவங்களுக்கு ஓவர் ஃபேம் அப்படின்னே சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்துட்டு அவங்க வீட்டில் உள்ள ஒரு பொண்ணாக தான் வந்து ஷிவாங்கியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ரொம்ப பாப்புலர் ஆனவங்க தான் வந்து பிக் பாஸ் சீசனில் போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஷிவாங்கி இருப்பாங்க சீசன் 5 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதே போல் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச புகழ் அண்ட் அஸ்வின் ரெண்டு பேருமே வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 5 இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் அண்ணன், இன்னொரு பக்கம் வந்து காதலர், இன்னொரு பக்கம் வந்துட்டு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மூணு பேர் வந்துட்டு இருக்காங்க, போகிறாங்க பிக் பாஸ் சீசன் 5 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரு காமெடியான ஒரு கூட்டம் வந்து நிச்சயமாக போகிறதால ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ இவங்க மூணு பேருமே
எல்லாருமே உள்ளே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட அசன். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு லிஸ்ட் வந்ததுமே எல்லாருமே ஜாலி ஆகிட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அண்ட் இது போக வந்து கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத சில பேர் வந்துட்டு சர்ச்சைக்குரிய செலிபிரிட்டிஸ்லாம் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு சீசன் ஃபோரில் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த ஒரு சில பேர் வந்து இந்த சீசன் ஃபைவ்ல வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி நடிகர் ராதா ரவி அவர்கள் வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பழக்கருப்பையா அண்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இவங்க மூணு பேருமே எவ்வளோ சர்ச்சைக்குரிய பரபரப்பாக பேசப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மூன்று பேர் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது போக வந்து பாண்டியன் ஸ்டோர் ஹேமா சோனா அதுக்கப்புறம் ஸ்ரீரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு அந்த சீசன் ஃபைவ்ல வருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளி வந்திருக்கு. ஓவராலாக இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க. ஸோ இது ஒரு விஷயம் மூலமாக நிறைய வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் குறிப்பாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த லிஸ்ட்டே எங்களுக்கு போதும். ஏன்னா சீசன் ஃபோரில் கரெக்டாக வந்து கண்டஸ்டன்ட்ஸ் யாருமே சூஸ் பண்ணலை, எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்னஸ் போரிங்காக உள்ள கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஆரி அண்ட் பாலாஜி கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த சீசன் ஃபோரை பொறுத்த வரையும். பட் இந்த சீசன் ஃபைவ்ல இந்த லிஸ்ட்டை பார்த்த வரையும் வந்து இவங்க போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிது. ஸோ இதில் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல வந்து யார் வந்து இன்னும் இந்த கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்குவாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களால முடியாது. எப்படி இருந்தாலுமே வந்து செப்டம்பரில் தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காட்டியும் வந்து சட்டசபை தேர்தல் முடிஞ்சிடும், மேபி வந்து மறுபடியும் சீசன் ஃபைவ் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யார் வந்து பிக் பாஸ் சீசன் ஃபைவ்க்குள்ளே போனால் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் தளபதி 65 பற்றினா தான். மாஸ்டர்ன்னு கூவிட்டு இருந்த தளபதி ரசிகர்கள் எல்லாருமே இப்போ தளபதி 65 அப்படிங்கிற மாதிரி கூவிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லாக்டவுன்லேயே வந்து நெல்சன் அவர்கள் இயக்குறாங்க, அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் கொடுத்தாச்சு. இது மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏன்னா யார் டைரக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் சொல்லி ஆகணும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்துட்டு முதற்கட்ட படப்பிடிப்பு எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு, அதாவது ரஷ்யாவில் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. அண்ட் ஹீரோ அதுக்கப்புறம் வில்லன் இதெல்லாம் வந்து அஃபீஷியலாக அவங்க ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து ஹீரோயின் பூஜா ஹெக்டே கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பக்கம் ரஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வில்லன் வந்து நம்ம சிங்காரம் பேட்டை படத்தில் நடிச்சிருந்தார் இல்லையா நவாசுதீன் சித்திகா, அவர் தான் வந்துட்டு நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரசியல் கதைக்களம் கொண்ட ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு படம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஜேனரில் எடுக்க போகிறாரு நெல்சன் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு இருக்கு. அண்ட் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோலமாவு கோகிலாவாக இருக்கட்டும், டாக்டர், இந்த படத்துல எல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நெருக்கம் வந்துட்டு சிவகார்த்திகேயன் அண்ட் நெல்சன் ரெண்டு பேருக்கும் இருக்கு. ஸோ நெல்சன் தானே வந்து தளபதி 65 வந்து எடுக்க போறாரு, ஸோ இயக்குறாரு. ஸோ அதனால சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தளபதி 65 பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த விதத்தில் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் லிரிக்ஸ்லாம் எழுதுவாருங்க போல இருக்கு, பேனா எடுத்தா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அந்த ட்வீட் மூலமாக. ஸோ இதில் அவர் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ஒரு பக்கம் தளபதி 65 அண்ட் சிவகார்த்திகேயன் நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக தளபதி 65 சிவகார்த்திகேயன் பாடல் எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவரோட கோலமா கோகிலாவுக்கும் வந்துட்டு பாடல் எழுதியிருக்காரு சிவகார்த்திகேயன், அதே போல் டாக்டர்லேயும் எழுதியிருக்காரு, இதுலேயும் வந்து எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட உறுதி இந்த நியூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சமூக வலைத்தளத்தில் போயிட்டு இருக்கு. ஸோ முதல் முறையாக தளபதி விஜய், சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி இணைந்து ஒரு படத்தில் வந்து பணியாற்றாங்க அப்படிங்கும்போது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு குஷியான ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற எந்த வித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தளபதி 65 வந்து சிவகார்த்திகேயன் பாட்டு எழுதுவார் கிட்டத்தட்ட உறுதி தான் நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அவர் வேண்டாம் வேறு ஏதாச்சும் எழுத நல்லாயிருக்குமா, உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுது. பெஸ்ட்டு 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 பெஸ்ட் என்ன டான்ஸ் ஆறன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த டான்ஸ் மூமெண்ட் யார் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவங்க வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இன்றைக்கி காலையிலேயே வந்து அந்த ஒரு புகைப்படங்கள்லாம் அந்த அளவுக்கு வைரலாக போயிருந்துச்சுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் பேண்ட் அண்ட் ஷர்ட்டோடு இருக்கார் அந்த புகைப்படத்தில் பார்க்கும்போது, அடிச்சு அப்படியே வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு எல்லாரையும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் அண்ட் இந்த சைடில் ஒரு ஃபைட்டர் இருக்காங்க.
ஸோ அந்த புகைப்படம்லாம் பார்க்கும்போது பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், ஜேடி அஞ்சேரி அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பாடல் வரிகளும் யாராவது தெரியுமா, வைரமுத்து, பா விஜய், ஸ்நேகன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து பாடல் வரிகள் படத்துக்கு இந்த பாடலுக்காக எழுதுகிறாங்க இந்த படத்தில். அண்ட் இது போக இந்த படத்துக்கு வேல்ராஜ் வந்து டிஓபியாக இருக்காங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இன்றைக்கி அந்த புகைப்படம் அப்படிங்கிறது செம வேறு லெவல் மாஸில் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போல் இருக்குது. ஸோ அந்த புகைப்படம் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கர் இருக்கார். அவர் ஒரு எப்படி சொல்கிறது, காக்கி பேண்ட் அண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து வேலை பார்க்குற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த போஸ்டர் பார்க்கும், அந்த புகைப்படத்தெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இவரோட இந்த படம் வந்து அதிக பொருள் செலவில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எந்த அளவுக்கு அதிகமாக ஒரு ட்ரோல் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து இந்த புகைப்படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது, சோஷியல் மீடியாவில் நீங்களே போய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ணாச்சியோட இந்த படத்துக்காக அப்படிங்கிறது இந்த நியூஸ் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஃபைனலாக பார்க்க போகிற நியூஸ் யாரை பற்றினதுன்னா தனுஷ் அவர்களை பற்றினா தான். தனுஷ் அவர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் நீங்கள்லாம் ஒரு ஹீரோவாப்பா அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஹாலிவுட் லெவல் வரையும் போயிட்டு இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது தனுஷ் அவர்களோட நடிப்பில் ரசிகர்கள் எல்லாரும் காத்துட்ருக்க படம் ஒன்று ஜகமே தந்திரம், இது ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்செட் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து கர்ணன் படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கர்ணன் வந்து தேட்டரில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட, அதாவது கர்ணன் படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்குறாங்க. அண்ட் இது போக வந்து லால் அண்ட் தனுஷ் இவங்களாம் அந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுவுமே மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் கொடுத்துருந்தது. செகண்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்படி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்துட்டு தனுஷ் அவர்கள் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து இப்போ சந்தோஷத்தில் இருக்காங்க. நாளைக்கு வந்து நம்ம எப்படினாலும் இந்த செகண்ட் சிங்கிள் வெயிட் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு ஈகரோட அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த படம் தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது கர்ணன் நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்க இல்லையா, அது வந்து ரிலீஸ் ஆக போகுது. பட் இருந்தாலும் வந்து அதுக்கு முன்னாடியே ஜெகமே தந்திரம் ஓடிடியில ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இது அடுத்து நம்ம பார்க்க போற நியூஸும் வந்து தனுஷ் அவர்களை பத்தினதுதான். ஆனா ஒரு நடிகர் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வெளியாயிருக்கு தனுஷ் அவர்களால். ஸோ வடிவேல் அவர்களோட காமெடி ஒன்று ஞாபகத்துக்கு வருது இந்த நியூஸை பார்த்த உடனே. இங்கே தாங்க என் கிணத்த வச்சேன், கிணத்த காணுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவார் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து ரீசெண்டாக பூமி பூஜை போட்டிருந்தாங்க பாய்ஸ் தோட்டத்தில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாய்ஸ் தோட்டத்தில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் வந்து வைரலாக போயிருந்துச்சு. அண்ட் புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு சம ட்ரெண்டிங்கில் இருந்தது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்க அந்த பூமி பூஜைக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து வைரலாக பேசப்பட்டிருந்தது. ஸோ இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அஜித் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தையில் இருந்தது, இறுதி கட்டத்தில் இருந்தது, வாங்குறதா இருந்தாராம். ஸோ இறுதி கட்ட ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தனுஷ் அவர்களுக்கு எப்படியோ தெரிய வர அவர் வந்து இந்த இடத்த வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் வெளியாயிருக்கு. ஸோ இதனால் நம்ம தலை அஜித் பார்த்திங்கன்னா வந்து தனுஷ் அவர்கள் மேலே வந்து கொஞ்சம் மன வருத்தத்தோடு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு. ஸோ எதுக்காக போயஸ் தோட்டத்தில் போயிட்டு தலை அஜித் அவர்கள் இந்த இடத்த பார்த்தாரு, எதுக்காக இறுதி கட்ட வரையும் போனார் அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு கோபத்தோட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு இருக்கு. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இந்த நியூஸ்லாம் வந்து இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு நியூஸ் மூலமாக வந்து தலை அஜித் ரொம்பவே வந்து அப்செட்டாக இருக்காரு, இந்த மாதிரி அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இது மாதிரி சுவாரஸ்யமான பல சினிமா செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்க ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரம் புவனேஸ்வரி.